செலுத்திட விரும்புகின்றேன். ஆயிரம் ஆண்டுகள், ஆயிரம் பிறப்புகள் எடுத்திட விரும்புகின்றேன். அத்தனை பிறப்பிலும் ஆசாரணியை ஏற்றிட விரும்புகின்றேன், ஏற்றிட விரும்புகின்றேன், ஏற்றிட விரும்புகின்றேன், ஏற்றிட சார்பாக தினம் என்கிற நிலையை வைத்து ஆசிரியர் தினம், மாணவர் தினம், நீங்கள் விரும்புகிற காதலர் தினம், வன தினம், அன்னையர் தினம், இப்படி பல்வேறு தினங்கள் எண்ணி பார்த்தால் 365 தாண்டும். அப்படி பல்வேறு தினங்களை அரசு அறிவித்திருக்கிறது. அப்படி ஒரு தினம் என்று அறிவித்தது காரணம், அதை நினைவுபடுத்திக் கொண்டு அதில் இருக்கிற நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னொன்று, இந்த தினத்திற்கு காரணமானவர்களை எண்ணி பார்த்து அவர்கள் வழியில் நடப்பது, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது, அவர்களால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பயன் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வது, இதற்காகத்தான் தினம் என்கிற பெயரால் அறிவிக்கப்படுகிறது. குழந்தைகள் தினம், அது யார் பிறந்த தினம்? நேரு பிறந்த தினம். அதே போல ஆசிரியர் தினம். இன்னொன்று, கல்வி வளர்ச்சி தினம் என்று ஒன்று வைத்தார்கள், கலைஞர் உருவாக்கியது, தெரியுமா? அதுதான் நாம் கற்றது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தினம் இருக்கிறதே, அதுதான். இன்னொன்று, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த தினம், தெரியுமா? தெரியாது. பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம், தெரியுமா? தெரியாது. கலைஞர் பிறந்த தினம், தெரியுமா? தெரியாது. எம்ஜிஆர் பிறந்த தினம், தெரியாது. விநாயகர் பிறந்த தினம், சரஸ்வதி பிறந்த தினம், திருப்பதி வெங்கடாஜலம் பிறந்த தினம், சங்கராத்திரி, சிவராத்திரி, இதெல்லாம் தெரியலனாலும் கொண்டாடும். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க போட்டிருக்கிறது என்ன என்ன ஆடை? இப்பெல்லாம் சுடிதார் போடலாம், போடலாமா இல்லையா? பேண்ட் ஷர்ட்டை போடலாம் பெண்கள், போடலாமா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. பெண்கள் கரா போட்டிக்கிறாங்களா இல்லையா?
வெட்டிக்கிறாங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கிற உங்க பாட்டி, கொள்ளு பாட்டி, இவங்கெல்லாம் 16 மொழ சேலை, 18 மொழ சேலை, அப்புறம் 12 மொழ சேலை, ஜமகாலத்தை சுத்துற மாதிரி சேலையில தான் இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் போய் நீங்க என்ன வந்தீங்க, சுடிதாரு, பேண்ட், சட்டை, கராப்பு இதெல்லாம் வந்தது. ஆனா சேலை தான் கட்டணும். நீ சட்டை போடக்கூடாது, பேண்ட் சட்டை போடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, வெட்டா தீட்டு வெட்டக்கூடாது, விடமாட்டோம் அப்படின்னு இருந்த நாட்டில் நீ இப்படியெல்லாம் இருக்கலான்னு சொல்றது யார் தெரியுமா? தெரியுமா? பெரியார் தான் சொன்னார். இப்ப சொல்லு, உங்களை நாகரிகத்தோட இருக்க சொல்லி, பேண்ட் சட்டோட இருக்க சொல்லி, கராப்பட்டிட்டு சொல்லி, ஆண்கள் மாதிரியே சமமா இருக்க சொல்லி, விமானம் ஓட்டலாம், ஏரோப்ளான் போகலாம், ஏரோப்ளான் ஓட்டலாம், ரயில் ஓட்டலாம், பறக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், எல்லாமாகவும் இருக்கலாம். ஆண்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்ட உரிமை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னது பெரியார். கொடுத்தது உங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க சொன்னது யாருன்னு தெரியுமா? கொடுத்தது யார் தெரியுமா? கொடுக்கணும்னு சொன்னது பெரியாரு, கொடுத்தது கலைஞர், ரெண்டு பேரையும் தெரியாது. உங்களை படிக்க சொன்னது யாரு? பெண்கள்லாம் படிக்கணும் சொன்னது பெரியார், படிக்க வைத்தது காமராஜர், படிப்பதற்கு வழிவகுத்தவர் கலைஞர். அதற்கு முன்னால் என்ன நிலைமை? பெண்களா படிக்கவே கூடாது. இந்த நாட்டில் இருந்த நிலைமை என்ன தெரியுமா? பெண்களா படிக்க கூடாது. சரி, படிக்க கூடாது, என்ன வேலை? சோறாக்கி பிறந்த வருஷம் ஒரு பொண்ணை பெற்று கொடுக்கிறோம். பொட்டை பிள்ளையா பிறந்த என்ன வேலை? சோறாக்கி போட வேண்டியது, பொண்ணை பெற்று வேண்டியது, வீட்டு காவல் இருக்க வேண்டியது. இதுதான் இந்த நாட்டில் இருந்த நிலைமை. இந்த நிலைமையெல்லாம் மாற்றி நீங்க எல்லாம் படிக்கணும், அரசாங்க வேலைக்கு போகணும், ஆண்களை போல இருக்கணும், உரிமையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. ஆனால் அவங்கள பற்றி நமக்கு தெரியுமாட்ட தெரியல. தெரியாததுக்கு காரணம் யார்? நான் பகிரங்கமாக சொல்லுவேன், ஆசிரியர்கள் தான் காரணம். சொல்லிக் கொடுக்குற ஒழுங்காக இருந்திருந்தா, சொல்லிக் கொடுக்குற ஒழுங்காக இருந்திருந்தா நீங்க ஒழுங்காக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, பேராசிரியராக இருந்த ஒரு ஆசிரியராக இருந்து ஜனாதிபதி ஆனார். ஜனாதிபதி என்கிற காரணத்தால் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் மரபு அரசாங்கம் சொன்னது. ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் என்று சொன்னால் கொண்டாட மாட்டார்கள் என்பதற்காக ஆசிரியர் தினம் என்று சொல்லி அறிவித்து இந்திய அரசாங்கம் இன்றைக்கு நாடு பூராவும் கொண்டாடுகிறது. அவருடைய திறமை பாராட்டுதல், கீழே இருந்து மேலே போய் முதல் குடிமகனாக உருவானார், உயர்ந்தார். அதற்காகத்தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரால் இந்த ஆசிரியர் தினம், அவருடைய பெயரால் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மிக சிறந்த ஆசிரியர்கள் யார், பள்ளிக்கூடத்திலே பாட கற்றுத்தருகிறவர்கள் யார், பொது அறிவை உருவாக்குகிறவர்கள் யார், நல்ல மாணவர்களை உருவாக்குகிறவர்கள் யார், அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசாங்க விருது கொடுத்து அவர்களை பாராட்டுகிறது. அப்படி பாராட்டுகிற போது அதற்கு விருது கொடுத்தார்கள். என்ன விருது தெரியுமா? நல்லாசிரியர் விருது. என்ன விருது? நல்லாசிரியர் விருது என்று அரசாங்கம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா பூரா இருக்கிற எல்லா மாநிலத்தையும் அவ்வருஷத்துக்கு ஒரு நாள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி விழா நடத்தி நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. கலைஞர் முதலமைச்சர், நான் அவருடைய அமைச்சர்கள் ஒரு அமைச்சர். அப்போது இப்படி ஒரு நல்லாசிரியர் விருது வழங்குகிற விழா நடைபெற்றது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அரசாங்கத்தின் சார்பாக முதலமைச்சரே விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்கிறார். அப்போது கலைஞருடைய அமைச்சரவையில் 26 பேர் இருந்தோம். அந்த 26 பேரில் நான் உட்பட 16 பேர் ஆசிரியர்களாக இருந்தவர்கள். எத்தனை பேர்? பேராசிரியர் அன்பழகன் தொடங்கி என் வரையில் 26 பேர்ல 16 பேர் ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அரசியலுக்கு வந்து நாட்டுக்கு சேவையாற்றுகிற படியில் இருந்தவர்கள். சரி, அப்ப விருது வழங்குகிற விழாவில்
இயக்குநர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். பேசுகிற போது விழாவுக்கு அழைத்து விருது கொடுக்கிறார் கலைஞர். இங்கே பேசுகிறார்களே, நம்முடைய சகோதரி பேசுகிறார், அதை போல அழைக்கிறார். நல்லாசிரியர் வருது என்று சொல்லி தர்ம செல்வன், சரி அடுத்தது கோபாலா, அடுத்து பொன்னுசாமி, அடுத்து செல்வராஜா, அடுத்து அன்பழகனா, அடுத்தது மனோகரனா, அடுத்து முருகனா, இப்படி வரிசையாக சொல்லி அழைக்கிறார். எல்லோரும் கொடுத்து முடித்து விட்டு கலைஞர் பேசுகிற சொல்லுகிறார், இந்த நல்லாசிரி விருது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இனிமேல் இது நல்லாசிரி விருது அல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது ராதாகிருஷ்ணன் விருது என்று சொன்னான். ஏன் நல்லாசிரி விருது தரமாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு சொன்னான். நல்லாசிரி விருதுனா அப்ப கெட்டாசிரியர் ஒத்துக்கிறானா? அவர் கேட்ட கேள்வி. இவரு நல்லாசிரியர்னு சொல்றோம், அப்ப இவர் கெட்டாசிரியரா? நாடு சோதனை பற்றி இவ்வளவு காலம் இத்தனை முதலமைச்சர் இருக்கலாம், நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள், கல்வியாளர்கள், மிக உயர்ந்த சிற்பிகள், விஞ்ஞானிகள், அறிவாற்றல் மிக்கவர்கள், பிரதமர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இல்லை.